தவிரத தயார் பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா எங்க சொல்லுமா இந்த பக்கத்துல இருந்து உட்கார்ந்து பார்த்தல அப்படியே ஒரு சாயலுக்கு நாகேஷ் ஐயா மாதிரியே இருக்கீங்க அவர் செத்துட்டார் நான் உசுரோட இருக்கேன்னு சொல்லு இல்ல அப்படி சொல்லலங்க உண்மையா நல்ல சூப்பரா நல்ல காமெடி நல்ல பாட்டு பட்டு கிளப்புறார் பத்தியா லலிதா ஆமா ஆமா என்னமா சென்னையில இந்த மாதிரி நடுவரல பாத்துக்கவே முடியாதமா பார்க்க முடியாது பார்க்க முடியாது எங்க மகாராஜன் அண்ணனுக்காகவே ஒரு கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் சொல்லுமா நாலு வரி கவிதை சும்மா நச்சு நச்சுன்னு விழுங்க பாருங்க நடுவர் அவர்களை நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் ஒரு ஹீரோ ஹோண்டா சுவைப்பட பேசுவதில் சிங்கிள் டீ உடன் போண்டா உருண்டை போண்டா சில்லென்று பேசுவதில் ஜிகர்தண்டா ஜிகர்தண்டா உங்களை போல் நடுவர் உலகில் உண்டா உண்டா அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா நீ ஏன் ஊர் ஊரா சாப்பிட்டு ஆயிட்டா குண்டா நீ ஒரு கறி பிடிச்ச அண்டா இது எப்படி எங்க விதை இப்ப கை தட்டுங்க பொம்பளையாளுக்கு வைக்க வேண்டிய வாய தூக்கி இந்த ஒத்த ஆம்பளையாளுக்கு வச்சு விட்டுருக்கு சாமி மேல மீசிய தூக்கி வச்சிருக்காளே பாக்கலையோ அப்படி பண்ணும் போது ஐயா கூப்பிட்டா ரேட்டு பேசாம வரணும் நான் அனுப்பி விட்டாலும் பூரா ஏன்ட்டே ரேட்டு பேசுறாங்க காரு வருமா வரும் வரும் சொல்லியிருக்கேன் அப்படி எல்லாம் இருக்கு நல்லா இரு அடுத்த புள்ள உனக்கு ஆம்பளை புள்ள பிறக்கும் என்ன மாத்து இதுக்கு போய் இவர்ட்ட போய் சர்வீஸ் பண்ணு அப்படிலாம் கிடையாதுங்க இங்க இருங்க சினிமாவுக்கு சினிமா பாட்டுக்குன்னு தணிக்கை குழு ஒண்ணு இருக்குல்ல ஆமா இந்த செல்போனுக்கு டிவிக்கு ஏதாவது தணிக்கை இருக்காது அம்புட்டு வருதியா குழந்தைங்க எல்லாம் ஆன்லைன் கிளாஸ்ல படிக்குதுங்க என்னது பெரிய லட்சணத்துல இருக்கு அம்புட்டு வருதாமா நானும் என் தேர்தல் என் செல்போன்ல வரவே மாட்டேன் ஐயோ கடவுளை எல்லாம் தேவையில்லாத விளம்பரங்கள் வருது நடுவர்களே அந்த மாதிரி போயிருச்சுங்க கதவை மயில் தேசிய பறவை கிளி சோசிய பறவை இதுதான் மகாராஜன் மேடையில வந்து ஒரு பாட்டுக்கு வந்து ஆடுனானா அவ ஆட்டக்காரி அவ பாட்டுக்கு ஆடுனானா அவ தான் வீட்டுக்காரி தெரிஞ்சுக்க ஏகப்பட்ட கைதட்டு வந்துகிட்டு இருக்கேன் இங்க பாருங்க இதே மாதிரிதான் ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க நல்லா திருப்பி எல்லாம் ஒன்ஸ் மோர் எல்லாம் கேட்க கூடாது ஓகேவா ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களா சரி ஆன்சர் தெரிஞ்சா சொல்லாதீங்க சொல்லாதீங்க சொல்லி கொடுக்குறா கேட்டுக்கிறங்க ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் சரி ஒருத்தன் பேரு நீலூசு ஒருத்தன் பேரு நீலூசு இன்னொருத்தன் பேரு நாலூசு இன்னொருத்தன் பேரு நாலூசு ஒரு நாள் நீலூசு ஊருக்கு போயிட்டானா சரி அப்ப அங்க இருந்தது யாரு வீட்டுல இருந்தது யாரு யாரு உனக்கு தான் தெரியுமே சொல்லு உனக்கு தெரிஞ்சால இதுக்கு தெரிஞ்சால தானே நல்லா கை தட்டுக்க இதுக்கு தெரிஞ்சால தானே நீ உனக்கு தெரிஞ்சால தானே சொல்லு என்ன இப்ப என்ன இப்ப நீ கேட்டதை நான் கேக்குறேன் ஒரு ஊர்ல எத்தனை பேர் இருந்தாங்க ரெண்டு பேரு ஒருத்தன் பேர் என்ன நீலூசு இன்னொருத்தன் பேர் என்ன நாலூசு இப்ப ஊருக்கு போனது யாரு நீலூசு வீட்டுல இருந்தது யாரு அதேதான் போ